வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். பிறந்த நாளன்று அரசியல் பிரவேசம் பற்றி அறிவிக்க ரஜினி முடிவு. சூர்யா, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, ஆர்யா ஆகியோர் இணைந்து நடிக்கும் பாடல். தயாரிப்பாளருக்கு உதவ சம்பளம் வாங்காமல் நடிக்க ஜெயம் ரவி முடிவு. இனி விரிவான செய்திகள். தனது பிறந்த நாளன்று அரசியல் பிரவேசம் பற்றி அறிவிக்க ரஜினிகாந்த் முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் பரவி வருகின்றன. அதை உறுதிப்படுத்தும் வகையில் கலை உலக பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோரை தொடர்ந்து சந்தித்து பேசி வருகிறார் ரஜினிகாந்த். சாதாரணமாக யாரையும் அவ்வளவு எளிதில் சந்தித்து பேசாத ரஜினிகாந்தின் போக்கில் கடந்த சில மாதங்களாக பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எல்லா தரப்பினரையும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை அவர் கேட்டு வருகிறார். அரசியலில் இறங்குவதற்கு முன்னால் எல்லா தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு அரசியலில் இறங்க முடிவெடுத்திருப்பதுதான் அவர் எல்லோரையும் தவறாமல் சந்திப்பதாக தெரிகிறது. தெகிடி அசோக் செல்வன், பிரியா ஆனந்த் ஜோடியாக நடித்துள்ள கூட்டத்தில் ஒருத்தன் படத்தை பத்திரிகையாளர் தாசே ஞானவேல் இயக்கியிருக்கிறார். விரைவில் வெளியாக இருக்கும் இந்த படத்தின் விளம்பர பாடலில் தமிழ் திரையுலக முன்னணி நட்சத்திரங்கள் பலர் பங்கு பெற்றுள்ளனர். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று துவங்கும் அந்த பாடலில் நடிகர்கள் சூர்யா, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, ஆர்யா, நாசர், சிவகுமார், ஆர்ஜே பாலாஜி, ரம்யா நம்பீசன், சமுத்திரகனி, லிங்குசாமி ஆகியோர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து அதை பிரிக்கும் போது அவர்கள் முகத்தில் தோன்றும் உணர்வை கொண்டு அந்த பாடல் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த பாடலை இசையமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா இசையமைத்து பாடியுள்ளார். ஜோக்கர், மாநகரம் ஆகிய படங்களை தயாரித்த ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த படத்தை தயாரித்துள்ளது. ஏ எல் விஜய் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்துள்ள வனமகன் படம் இந்த வாரம் வெளியாக உள்ளது. அந்த படத்தில் நடித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட நடிகர் ஜெயம் ரவி, இந்த படம் பெரிய அளவில் போகவில்லை என்றால் அடுத்து ஒரு படத்தில் இலவசமாக நடித்துக் கொடுக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். என்னுடைய அப்பாவுக்கு பிறகு அதிக பொருட்செலவு செய்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார் இயக்குனர் ஏ எல் விஜய். இந்த படம் அனைவருக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். அப்படி ஒருவேளை இந்த படம் பெரிய அளவில் போகாவிட்டால் விஜய்க்கு அடுத்த படத்தை நான் சம்பளம் வாங்காமல் நடித்துக் கொடுப்பேன் என்று தெரிவித்தார். இந்த படத்தில் ஜெயம் ரவி ஜோடியாக சாய்ஷா சைகல் நடிக்க ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தின் பெரும் பகுதி படப்பிடிப்பு அந்தமான் தீவில் நடைபெற்றுள்ளது. அஜித் நடித்துள்ள விவேகம் படத்தின் சர்வைவா பாடல் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது இன்னொரு முழு பாடல் ஆடியோ வடிவில் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. அனிருத் இசையில் யோகி பி பாடியுள்ள இந்த பாடலை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அஜித் ரசிகர்களாக இருக்கும் சினிமா பிரபலங்களும் இந்த பாடலை பாராட்டி கருத்து தெரிவித்து வருகின்றனர். சபாஷ் நாயுடு படத்திற்கு முன் விஸ்வரூபம் இரண்டாம் பாகத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கும் கமல் சமீப காலமாக அந்த படத்தின் குரல் சேர்ப்பு வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். இப்போது அந்த படத்தின் சில காட்சிகளை படமாக்க தனது படக்குழுவுடன் அவர் துருக்கி நாட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு தொடர்ந்து 10 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெறவிருக்கிறது. அங்கு படப்பிடிப்பை முடித்த பின்னர் சென்னையில் உள்ள ராணுவ முகாமில் படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டிருக்கிறார் கமல். அக்டோபர் மாதத்தில் வெளியாக இருக்கும் இந்த படத்தில் கமலுடன் பூஜா குமார், ஆண்ட்ரியா, ராகுல் போஸ், சேகர் கபூர் உட்பட பலர் நடித்திருக்கின்றனர். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடித்திருக்கும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படம் இந்த வார இறுதியில் வெளியாக இருக்கிறது. இந்த படத்தின் விளம்பர வேலைகளில் ஈடுபட்டு வரும் நடிகர் சிம்பு தன்னை பற்றி கிண்டல் செய்தவர்களை விமர்சனம் செய்திருக்கிறார். என்னை வெறுப்பவர்களால் மட்டுமே என் நிலை ஏறிக்கொண்டே போகிறது. அவர்கள் என்னை கிண்டல் செய்யாமல் விட்டுவிட்டால் எனது நிலை இறங்கிவிடும். என்னை கிண்டல் செய்பவர்களுக்கு ஒரு கோரிக்கை, என்னை கிண்டல் செய்ய வேண்டுமானால் சில நாட்கள் யோசித்து நல்லபடியாக கிண்டல் செய்து கொள்ளுங்கள். அவசரப்பட்டு மொக்கையாக கிண்டல் செய்யாதீர்கள் என்கிறார் நடிகர் சிம்பு. பொம்மலாட்டம் படம் மூலம் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் 2007 தெலுங்கு மொழியில் வெளியான லக்ஷ்மி கல்யாணமே காஜல் அகர்வால் நடித்து வெளியான முதல் படமாக அமைந்தது. பின்னர் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான மகதீரா படத்தின் மூலம் அவர் புகழ்பெற்ற முன்னணி நடிகையாக உயர்ந்தார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் பல படங்களில் நடித்திருக்கும் காஜல் அகர்வால் தற்போது நடிக்கும் நேனே ராஜா நேனே மந்திரி தெலுங்கு படம் அவருடைய 50வது படமாக வெளிவர இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 50 படங்களை நிறைவு செய்துள்ளது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கும் நடிகை காஜல் அகர்வால் இனி நல்ல கதையம்சம் உள்ள படங்களில் மட்டுமே நடிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறாராம். விஜயின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக விஜய் ரசிகர்கள் பலர் ஒன்று சேர்ந்து ஒரு கானா பாடலை உருவாக்கி இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார்கள். இந்த பாடலை 7000க்கும் அதிகமானோர் பகிர்ந்து கொண்டுள்ளனராம்.
அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். பட விளம்பரத்துக்கு புகைப்படம் எடுக்க குறிப்பிட்ட நாளிலே எம்ஜிஆர் வரவில்லை என்பதால் அதிர்ச்சி அடைந்து ஏபி நாராயணை சமாதானம் செய்த ஜி சவுந்தலா, அவர் சொன்ன மாதிரி 6 மாதத்தில் படத்தை முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று ஏபி நாராயணுக்கு ஆறுதல் கூறினார். ஆனால் ஜி சவுந்தலா சொன்னதிலெல்லாம் ஏபி நாராயணன் மனம் மாறவில்லை என்பது ஜி சவுந்தலா அவரை தொடர்பு கொண்ட போது தான் அவருக்கு தெரிய வந்தது. ஜி சவுந்தலாவுடன் பேசுவதையே தவிர்த்தார் ஏபி நாராயணன். வேறு வழி இல்லாமல் நடந்தது அனைத்தையும் எம்ஜிஆரிடம் சொன்னார் ஜி சவுந்தலா. இதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற, நான் ஏபி நாராயணன் பேசி சமாதானம் செய்து வைக்கிறேன் என்று சொன்ன எம்ஜிஆர் ஏபி நாராயணனுடன் பேச முயற்சித்தார். ஆனால் ஏபி நாராயணன் எம்ஜிஆருடன் பேசுவதையும் தவிர்த்தார். தாம் தயாரிக்க வந்த முதல் படமே இப்படி ஆகிவிட்டதே என்று கலங்கிய ஜி சவுந்தலாவுக்கு ஆறுதல் கூறிய எம்ஜிஆர், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நாடகமாக நடத்தி கொண்டிருந்த கலைஞருடைய வெள்ளிக்கிழமை கதையை திரைப்படமாக எடுக்கலாம் என்று அவரிடம் சொன்னார். அப்படி சொன்னதோடு மட்டும் நிற்காமல் கலைஞரோடும் பேசியவர் படத்தை இயக்குவதற்கு சொன்னத்தையும் இசையமைப்பதற்கு கே வி மகாதேவனையும் முடிவு செய்து படத்திற்கான பூஜை தேதியையும் குறித்தார். ஜி சவுந்தலாவை பொறுத்தவரைக்கும் பட நிறுவனத்திற்கு தில்லை தியேட்டர்ஸ் அல்லது தில்லை புரொடக்ஷன்ஸ் என்று பெயருக்கு அவர் விருப்பப்பட்டார். ஆனால் எம்ஜிஆருடைய விருப்பமோ வேறு மாதிரியாக இருந்தது. தனது மனைவி ஜானகியின் பெயரிலே அந்த பட நிறுவனம் அமைய வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பியதைத் தொடர்ந்து ஜானகி மூவிஸ் என்று அந்த நிறுவனத்துக்கு பெயரிட்டார் ஜி சவுந்தலா. எம்ஜிஆர் நடிக்கும் கலைஞரின் வெள்ளிக்கிழமை என்ற விளம்பரத்தோடு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவிலே தொடங்கியது. ஏவி மையப்ப செட்டியார் கேமராவை முடுக்க, சின்னப்ப தேவர் கிளாப் அடித்து படப்பிடிப்பை தொடங்கி வைத்த அந்த படத்தினுடைய துவக்க விழாவிலே கலைஞர் மு கருணாநிதி, மு வரதராஜனார் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நெருங்கி நெருங்கி பழகும்போது இன்பம் உண்டாகும் என்று தொடங்கும் பாடல் காட்சி முதல் நாளன்று படமாக்கப்பட்டது. ஆனால் சில பிரச்சனைகள் காரணமாக முதல் நாளுக்கு பிறகு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடரவில்லை. ஆனால் அந்த பாடல் காட்சி மட்டும் அசோகன் தயாரித்து நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்திலே இடம்பெற்றது. நெருங்கி 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 பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும், நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் ஒன்றாகும். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும், நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் ஒன்றாகும். எம்ஜிஆரை வைத்து அதிகமான திரைப்படங்களை தயாரித்தவர் என்ற பெருமைக்குரிய சின்னப்ப தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே 2 முறை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. தாக்கி பந்தாரம் படத்தினுடைய தெலுங்கு உரிமைகளை தன்னை கேட்காமல் விற்றுவிட்டார் என்று தேவர் மீது கோபித்து கொண்ட எம்ஜிஆர் 5 வருடங்கள் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பிலே நடிக்கவில்லை. அதற்கு பிறகு தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலே தான் அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தனர். எம்ஜிஆர் நடிக்க தேவர் தயாரித்த 15வது திரைப்படமான காதல் வாகனம் படத்திலே அவள் இருவருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை எழுந்தது. சின்னப்ப தேவரை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு என்னைக்கு பூஜை போடுறாரோ அன்னைக்கே அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை அறிவிப்பது அவர் வழக்கம். காதல் வாகனம் படத்துக்கு பூஜை போடும்போதும் தீபாவளி என்று அந்த படம் வெளியாகும் என்று அறிவித்து விட்டுத்தான் பூஜையே போட்டார் சின்னப்ப தேவர். இதற்கிடையே எம்ஜிஆருக்கு அடிமைப்பெண் படத்தினுடைய படப்பிடிப்பு குறுக்கிட்டது. நான் இல்லாத காட்சியில் எல்லாவற்றையும் நீங்கள் படமாக்கி கொண்டிருங்கள், அடிமைப்பெண் படத்தினுடைய படப்பிடிப்பை முடித்து விட்டு வந்து என் சம்பந்தப்பட்ட காட்சிகளை நான் நடித்து தருகிறேன் என்று சொன்னார் எம்ஜிஆர். அடிமைப்பெண் படத்தினுடைய படப்பிடிப்பை முடித்து கொண்டு வந்த எம்ஜிஆர் தேவரை தொலைபேசியில் அழைத்து, நான் 2 நாட்கள் மட்டும் ஓய்வெடுத்து கொண்டு படப்பிடிப்பிலே கலந்து கொள்கிறேன், படத்தினுடைய வெளியீட்டை 1 வாரம் தள்ளி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர் இப்படி சொன்னது தான் தாமதம். வார்த்தைகளாலே எம்ஜிஆரை வறுத்தெடுத்து விட்டார் சின்னப்ப தேவர். சின்னப்ப தேவரை பொறுத்த வரைக்கும் கோபம் எல்லை மீறும்போது என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வார்த்தைகளை கொட்டி விடுவது அவர் வழக்கம். அன்றும் அதுதான் நடந்தது. நீங்கள் படத்தில் நடித்தாலும் சரி நடிக்கலைனாலும் சரி காதல் வானம் தீபாவளி என்று நிச்சயமாக வெளியாகும் என்று எம்ஜிஆரிடம் சொன்னார். அவர் சிறிது நேரம் மௌனமாக தேவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த எம்ஜிஆர்,
நாளை படப்பிடிப்புக்கு ஏற்பாடு செய்யுங்கள், நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். அதற்கு பிறகு இரவும் பகலும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொண்டு படத்தை முடித்தார் எம்ஜிஆர். சின்னப்பதேவர் அறிவித்திருந்தபடி காதல் வாகனம் திரைப்படம் தீபாவளி என்று வெளியானது. ஆனால் வெற்றி படமாக அமையவில்லை. அந்த படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக மறுநாளை எம்ஜிஆரை போய் சந்தித்திருப்பார் சின்னப்பதேவர். எம்ஜிஆரும் தொடர்ந்து அவருடைய திரைப்படங்களிலே நடித்திருப்பார். அப்படி ஒரு வாய்ப்பு அமையாததால் முத்துராமன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன் ஆகியோரை வைத்து படங்கள் எடுக்க தொடங்கினார் சின்னப்பதேவர். எம்ஜிஆரை பிரிந்திருந்த காலகட்டத்திலே சின்னப்பதேவர் எடுத்த ஒரு திரைப்படம் தான் தெய்வச் செயல். மேஜர் சுந்தரராஜன் முக்கிய பாத்திரத்தில் நடித்திருந்த அந்த படத்துடைய கதையை சற்று மாற்றி ராஜேஷ் கண்ணா நடிக்க ஹாத்தி மேரா சாத்தி என்ற பெயரிலே ஹிந்தியிலே படமாக எடுத்தார் சின்னப்பதேவர். ஹிந்தி பட உலகமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைந்தது. எஸ் எஸ் வாசனுக்கு ஒரு சந்திரலேகா என்றால் சின்னப்பதேவருக்கு ஒரு ஹாத்தி மேரா சாத்தி என்று வட இந்திய பத்திரிகைகள் தேவர் புகழை பாடின. அந்த படத்தினுடைய தமிழ் பதிப்பிலே நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எம்ஜிஆர். தேவருடைய தயாரிப்பிலே அவர் நடித்து அப்போது 3 வருடங்கள் ஆகியிருந்தன. ஆனாலும் அந்த படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அது எப்படி என்பதை நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். தனது அடுத்த படத்திற்கு இளமை ஊஞ்சலாடுகிறது என்று பெயர் வைத்திருக்கிறார் இயக்குனர் சுசீந்திரன். வனகாமுடி படத்தின் சில காட்சிகளில் மறதி நோய்க்கு ஆளானவராக நடித்திருக்கிறாராம் நடிகர் அரவிந்த் சுவாமி. நானா படேகர் நடிக்க தட்கா என்கிற ஹிந்தி படத்தை இயக்கி வருகிறார் நடிகர் பிரகாஷ் ராஜ். திரைப்படத்தில் கருத்து சொல்ல தேவையில்லை என்கிறார் நடிகை அனுஷ்கா. அஜித் நடித்து வரும் விவேகம் படத்தை தமிழில் வெளியாகும் அன்றே தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியிட உள்ளனர். செல்வராகமன் இயக்கியுள்ள நெஞ்சம் மறப்பதில்லை படம் இந்த மாதம் 30ஆம் தேதி வெளியாக உள்ளது. மாதவன், விஜய் சேதுபதி இணைந்து நடித்துள்ள விக்ரம் வேதா ஜூலை 7ஆம் தேதி வெளியாக உள்ளது. சந்தானம் நடித்துள்ள சர்வர் சுந்தரம் படத்தின் ஹிந்தி மற்றும் தெலுங்கு உரிமையை லிங்க பைரவி கிரியேஷன்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளது. அடுத்து வருவது ரகசியம். பெரிய ஹீரோ படனா சம்பளத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நடிக்கிறாராம் அந்த வெள்ளத்தோல் நடிகை. ஜோதிடர் ஒருவரோட பேச்சை கேட்காம படங்களை ஒப்புக்கொள்றதில்லையா அந்த நம்பர் நடிகை. மன்றத்தின் மூலமா கல்விக்கான உதவிகளை செஞ்சுட்டு வந்த அந்த பஞ்ச் நடிகர் கடந்த 2 வருஷமா அதுக்கு குட் பை சொல்லிட்டாரா. அடுத்து வருவது சொன்னார்கள். ஏன்னா தந்திரன்னா எல்லாரும் லைஃப்பில் வந்து பண்ணாதவன் யாரும் இல்லை. ஏதாவது ஒரு தந்திரம் எல்லோரும் பண்ணி தான் தேடுறோம். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தார். சார், நான் கூட உங்கள் சின்ன வீடு டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா. சின்ன வீடு டெக்னிக் என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இல்லை சின்ன வயசில் முதலே நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாரு. என்னென்னா, நான் ஒரு தடவை ஒய்ஃபுக்கு ஒரு மேட்டர் சொல்கிறதுக்காக நேரடியாக சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் தூக்கத்தில் உளர்ற மாதிரி பாக்யலட்சுமி பாக்யலட்சுமின்ட்டு ஏதோ சொல்லுவேன். அவள் வந்து என்னை பார்த்துட்டு அப்படியே தட்டி விட்டு போனதுக்கப்புறம் திருட்டுத்தனமாக முழிப்பேன். அது மாதிரி வந்து அவர் கிரிக்கெட் பேட் வேணும்னா அவர் ராத்திரியில் அவங்க அப்பாவோட படுத்துட்டு இருக்கும்போது, அப்பா கிரிக்கெட் பேட் கிரிக்கெட் பேட் அப்படின்னு தூக்கத்தில் சொல்லுவார். அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவங்க அப்பா, ஐயோ பாவன் தூக்கத்தில் கூட புலம்புறானேன்னு சொல்லிட்டு உடனே வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு. இந்த மாதிரி தந்திரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு சின்ன வயசில் பாலாஜிக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு கிளியர் பண்ணிக்கினீங்க. என்னென்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த ஃப்ரேமில் பார்த்துன்னே மணிரத்ன சார் படத்தில். ஆனால் நீங்கள் ஏதோ மணிரத்ன சார் படத்தை எப்பாவது விமர்சனம் பண்ணிக்கணும், மோசமாக விமர்சனம் பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்களை அப்படி பழி வாங்கியிருக்க மாட்டார். ஏன்னா ஒரு ஆளை பார்த்துனையுமே சரி, ஏதாவது பஞ்சஸ் வரும் அப்படின்னு சொன்னால் சோகமாக அப்படியே நிற்க வச்சுட்டாங்க. எனக்கு என்னடா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் எதுக்கு இவரை கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு அவர் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான். சின்ன வயசில் நான் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா எங்கள் தாத்தா சைக்கிள் கடை வச்சுருக்காரு, போய் காசு கேட்டேன் அப்படின்னா அவர் 2 பஞ்சர் போடு அப்போ வேணால் காசு கொடுக்குறேன் அப்படிம்பார். பஞ்சரு அது வந்தால் தானே உண்டு, அதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? சினிமா டைமுக்குள்ளே நம்ம பஞ்சர் போட்டாகணுமே. அதனால் பக்கத்தில் டீ கடையெல்லாம் இருக்குது ஹோட்டலில், அங்கே ஒரு சின்ன குண்டு ஊசி எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு குத்து குத்தி விட்டோம்னா அவன் நேராக வெளியே வந்துடனே அவசரமாக எடுப்பான். எடுத்துனே பக்கத்துலேயே சைக்கிள் கடன்னு நேராக வருவான், அவசர அவசரமாக பஞ்சர் போட்டு காசு ரெடி பண்ணிவிட்டு போயிடுது. இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஏதோ
ஒரு இது வச்சுட்டு என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி ஏதோ டெக்னிக்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இத்துடன் ராஜ் டிவியின் வெளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.